ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் மோகன் பொள்ளாச்சிலேருந்து. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோக்கு புதுசாக யாராக வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஸ்டார்டிங்லேருந்து நம்ம வீடியோ வந்து ஃபாலோ பண்ணுறவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்னடா சேனலில் பண்ணி வச்சிருக்கான், குழம்பு கலக்கி போட்ட மாதிரி இருக்கும், அப்படி இல்லைனா வெஜிடபிள் சாண்ட்விச் செஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ எல்லாமே மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கோம். ஸோ அதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஃபிட்னஸும் ஸ்டார்டிங்கில் வந்து ஆரம்பிச்சது. ஏன்னா பார்த்திங்கன்னா தி அஃபீஷியல் கோச் அப்படிங்கிற ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். ஸோ அது எல்லாத்துக்குமே ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தீங்க தெரிஞ்சிருக்கும். ஸோ நாலு வீடியோக்கு முன்னாடி, ஒரு பத்து வீடியோக்கு, ஒரு அஞ்சு வீடியோக்கு முன்னாடி போய் பார்த்திங்க அப்படின்னா, அதில் வந்து லோகோ பார்த்தீங்கன்னா தி அஃபீஷியல் கோச்னு இருக்கும். ஸோ சென்ட்ரல் அஃபீஷியல் கோச்னு வந்திருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா மிஸ்டர் பொள்ளாச்சி அப்படின்னு வந்திருக்கும். ஸோ எதனால் கேட்டிங்கன்னா, நம்ம வந்து ஃபிட்னஸ் சம்மந்தமாக மட்டும் தான் வீடியோ போடலாம் அப்படின்னு ஒரு கண்டிஷனில் இருந்துச்சு. ஸோ நம்ம வந்து ஒரு சில இடத்துகளுக்கு வந்து போகிறோம் இல்லையா. ஸோ போகும்போது நமக்கே பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில இடங்கள் வந்து அதுக்கான ஹிஸ்ட்ரி, ஸோ அந்த இடத்த பற்றி ஒரு டீட்டெயிலுமே நமக்கு தெரிய மாட்டேது. ஸோ மேக்ஸிமம் நான் நிறைய பிளாக் பார்த்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த இடத்துக்கு போயிருக்காங்க. ஸோ அந்த இடத்துல வந்து என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது வந்து ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காங்க. ஸோ பட்டு அந்த இடம் வந்து எப்படி உருவாச்சு, அது எதில் இந்த சுற்றுலா தலங்களாக மாறிச்சு, ஸோ அந்த கோயில் எப்படி வந்துச்சு, அந்த மலை எப்படி வந்துச்சு, ஸோ இதை பற்றி நிறைய ஹிஸ்ட்ரி வந்து நிறைய பேர் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஸோ நம்ம பார்த்திங்க அப்படின்னா ஒரு புதுமுறை வச்சியை பார்த்து நம்ம ஒரு ட்ராவல் பிளாக் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த இடத்துக்கு போகிற முன்னாடி அந்த இடத்த பற்றின ஃபுல் ஹிஸ்ட்ரியும் சொன்ன விட்டு அந்த இடத்துக்கு போனோம் அப்படின்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இந்த இடங்களை பற்றி ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம டீப்பாக வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ நம்ம வந்து ட்ராவல் பிளாக்ஸு, அப்புறம் ஃபுட் ரிவ்யூஸு, எக் ஹேச்சிங்கு, கோழிகள் வளர்ப்பு, இது எல்லாமே பற்றி நம்ம ஒவ்வொன்றா பரிசியாக பார்த்துட்ருக்கோம். ஸோ நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும். ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று பிளேலிஸ்ட் நம்ம போட்டுடலாம். அதாவது ஃபுட்டுக்கு, அதாவது ட்ராவல் பிளாக்ஸுக்கு, எக் ஹேச்சிங்க்கு, இந்த ஃபிட்னஸுக்கு, எல்லாமே தனித்தனியாக வந்து நம்ம எல்லாமே பண்ண போகிறோம். ஸோ இந்த முயற்சி உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா நிறைய பேருக்கு பார்த்திங்க அப்படின்னா ஃபுட்டு வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் வந்து ஃபுட் பிளாக்ஸ் வந்து அதிகமாக விரும்புவாங்க. இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா ட்ராவல் பிளாக்ஸ் வந்து அவங்க நிறைய பேர் விரும்புவாங்க. இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா இந்த சுற்றுச்சூழல், இயற்கை, அப்புறம் விலங்குகள், அப்புறம் நம்ம வீட்டில் வளர்த்துறது, இதை பற்றி நிறைய பேர் வந்து விரும்புவாங்க. ஸோ ஒரு சில பேர் வந்து ஃபிட்னஸில் வெறியாக இருப்பாங்க. ஸோ நம்ம பேசிக்காக பார்த்திங்க அப்படின்னா ஃபிட்னஸில் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ பட் விளாக்ஸ்லாம் எதனால் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் பார்த்த விளாக்ஸில் வந்து எனக்கு கொஞ்சம், அதாவது ஓனாக எனக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து இப்படி இருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதை வந்து நம்ம எடுத்து பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம இனிமேல் பண்ண போகிறோம். ஸோ முன்னாடி ஒரு ரெண்டு வீடியோ பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோ பார்த்திங்க அப்படின்னா சும்மா வந்து நம்ம பசங்களோட போன வீடியோ எடுப்போம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி எடுத்த ஒரு வீடியோ வந்து ஒரு மெர்ஜ் பண்ணி ஒரு கொலாப்ஸ் பண்ணி ஒரு விளாகாக வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணியிருப்போம். ஸோ இனி வரப்போகிற வீடியோஸ் விளாக்ஸ் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா டேரெக்டாக நம்ம அந்த இடத்துக்கு போகிறதையும் வந்து ஆக்ஷன் கேமரா வந்து நான் ஸ்டார்டிங் எக் ஹேச்சிங்லேயே காமிச்சிருப்பேன். ஸோ அந்த ஆக்ஷன் கேமரா வந்து விளாக் பண்ணுற கடிதா வாங்கினது. பட் வந்து ஒரு சில இஷ்யூஸு, லாக்டவுன்ஸு, ஸோ இதனால் பார்த்திங்க அப்படின்னா எதுவுமே பண்ண முடியல. ஸோ இனி வந்து வர காலங்கள் பார்த்திங்க அப்படின்னா இனி அப்படி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்குது. ஸோ இதை பற்றின உங்களுக்கு கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை க்ளிக் பண்ணி ஆல்ல போட்டிங்கன்னா நம்ம அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஸோ வாங்க வீடியோவில் போகலாம். ஸோ இந்த வீடியோ இதோட கம்ப்ளீட் ஆச்சு. ஸோ அடுத்தடுத்த வீடியோஸ் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி பிளாக்ஸு, ஃபுட் ரிவ்யூஸு, ஸோ ஃபிட்னஸ்ஸு, காம்படிஷன் வீடியோஸு, டயட் பிளான்ஸு, ஒர்க் அவுட் பிளான்ஸு, இது எல்லாமே நம்ம சேனலில் வரப்போகுது. ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கனை க்ளிக் பண்ணி ஆல்ல போட்டுக்கோங்க. இதை பற்றின உங்களோட கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இதை நம்ம சேனலோட டிஸ்கிரிப்ஷன். ஸோ இப்போ வந்து நம்ம இனிமேல் சேனலை நேமை வந்து கண்டிப்பாக மாற்ற மாட்டோம். ஸோ அது வந்து ஃப்யூச்சரில் பார்க்கலாம். நம்ம எதுவுமே சொன்னதை வந்து நம்ம எதுவுமே ஃபாலோ பண்ணது கிடையாது இல்லை. எல்லாருமே பொதுவாக சொல்கிறேன், என்ன நான் பொதுவாக சொல்கிறேன். ஓகே, பாய்.